இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, இறை வசனங்கள் 16 முதல் 19 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு விதமான சலிப்படைந்தவராகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால், இவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க விரும்பவில்லை, எந்த விதத்திலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ அவர்கள் உள்ளத்தில் இடமளிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய வேதனை. இன்றைக்கு ஒருவர் கொடுக்கிற ஆலோசனைகளை வைத்து அவருடைய ஆலோசனைகள் வாழ்க்கைக்கு உகந்ததா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை எந்த ஒரு மனிதனாலும் முடிவு செய்ய முடியும். இன்றைக்கு நம்முடைய உள்ளறிவு பல்வேறு விதமான காரியங்களை பகுத்து பார்ப்பதற்கு ஏதுவான நிலையில் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதர் பேசுவது வாழ்க்கைக்கு உகந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய மனநிலையில் ஆண்டவர் மனிதர்களை பொது அறிவினால் நிரப்பியிருந்த போதும், அந்த பொது அறிவை கொடுத்த ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கே செவி கொடுப்பதற்கு மனதில் இடமில்லாத அளவிற்கு கடின உள்ளத்தினராகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் முரட்டு பிடிவாதமுடையவர்களாகவும் மக்கள் காணப்படுவதை குறித்து ஆண்டவர் மிகவே வேதனைப்படுகிறார். இன்றைக்கும் நாம் வாழ்கிற காலத்திலும் நமக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாத ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை குறை சொல்வதற்கு பதிலாக அதை குறை சொல்ல முடியாது என்பதற்காக அதை எடுத்து சொல்லுகிற மனிதர்களை குறை சொல்வதற்கு இந்த உலகம் வேகமாக முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் அள்ளி வீசுகிற பொய்களை மக்கள் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். திரையுலகத்திலே உணர்ச்சி வசமாக நாயகர்களும் நாயகிகளும் பேசுகிற அந்த பேச்சுக்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அதை தங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கும் மக்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். மாயைகளையும் கவர்ச்சிகளையும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அர்த்தமில்லாததையும் அவசியமில்லாததையும் தங்களோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார்கள். நவநாகரிகத்தை நம்புகிறார்கள். தொழில்நுட்ப கருவிகளுக்கு அடிமையாகிறார்கள். இவை எல்லாவற்றையும் செய்ய தெரிந்த மக்களுக்கோ உயிருள்ளது எது, ஆற்றல் வாய்ந்தது எது, நம் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியது எது, நிலை வாழ்வுக்கு நமக்கு வழிவகுப்பது எது என்பதை மட்டும் அறிய முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிக உண்மை. இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆதங்கமாக இந்த காலை வேளையில் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிற மக்களுக்கு, ஏன் என்னையும் என் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் என்னையும் என் வார்த்தைகளையும் அறிந்து கொள்ள இந்த மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அவருடைய உள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் நாமோ
ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு காரியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலும் உண்மை. அவருடைய பெயரால் திருவிழா கொண்டாட விரும்புகிற அளவிற்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய விரும்புவதில்லை. அவருடைய பெயரால் புத்தாடைகளை அணிய விரும்புகிற அளவிற்கு அவர் நமக்கு தந்த மீட்பின் ஆடையை நாம் அணிய விரும்புவதில்லை. அவரது பெயரால் பல்வேறு விதமான விருந்துண்டு மகிழ விரும்புகிற அளவிற்கு அவருடைய வாழ்வு தருகிற உணவை நாம் உண்ணவில்லை. இந்த ஏக்கத்தை தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுத்துகிறார். இந்த மக்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று தன்னுடைய வேதனையையும் ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்துவதை இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலும் சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய இந்த அங்கலாய்ப்பு என்னை குறித்து காணப்படுகிறதா? என்னை பார்த்து ஆண்டவர் இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரா? இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிற அந்த மனிதன் நான் தானா என்கிற ஒரு தீவிர ஆலோசனைக்கு நம்மை உட்படுத்துவோம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை இறை வசனங்கள் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அவர் எதை விரும்புகிறார், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்கிறோம் என்பதை அறிந்த அவர் அந்த முயற்சியை நாம் எப்படியாகிலும் நிறைவேற்றி முடிப்பதற்கு என்னென்ன உதவிகள் அவரால் நமக்கு தர முடியுமோ அந்த அத்தனை உதவிகளையும் அவர் நமக்கு நிச்சயமாய் தந்து நம்மை உற்சாகமாய் வழி நடத்துவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.